வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்க்க திமுக வந்து மக்கள் கிராம சபை கூட்டம் வந்து நடத்தி இருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமா போய் பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோகிராஃப் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் இருக்கு என்ன போட்டோகிராஃப் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில வேல் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து ஷேர் ஆகி இருக்கு இதற்கு திமுக உடைய தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா திமுக என்னைக்குமே வந்து ஹிந்துக்களுக்கு வந்து எதிரி கிடையாது ஹிந்துக்களுக்கு வந்து நண்பனா வந்து திமுக இருக்கு

அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களையும் இந்தியாவையும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு என்ன காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா வந்து கொரோனா தடுப்பூசிகளை வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துக்கிருக்காங்க மற்றும் பிற உலக நாடுகளுக்கு வந்து அதை ஏற்றுமதி செய்கிற பணியை வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொரோனா பேண்டமிக்கு வந்து உலக நாடுகள் ஒற்றுமையா இருந்தால் வந்து விரட்டி அடிக்க முடியும் அந்த பணியை வந்து இந்தியா சூப்பராக வந்து ஹேண்டில் பண்றாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சூப்பராக ஹேண்டில் பண்றாரு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் வந்து சொல்லிருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் வந்து ஒரே நாளில் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதனால கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு களை கட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ சாலையோரத்தில் இருக்கக்கூடிய டீ கடை இருக்கு பார்த்தீங்களா பேக்கரி அந்த பேக்கரியில் வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து டீ வந்து குடிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள் வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப தீவிரமா வந்து ஷேர் பண்ணிக்கு இருக்காங்க அடுத்து இன்னொரு பக்கம் வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கும் நாளைக்கும் கோயம்புத்தூர்ல வந்து வாக்கு சேகரிக்கிறாரு இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து உரையாற்றும் போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் போடக்கூடிய அந்த குல்லா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அணிந்து கொண்டு இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு வாக்கு சேகரிச்சிருக்காரு சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி